ராஜீவ்காந்தி கொலையில திமுக மேல பழி சுமத்தி ஜெயலலிதாவோட வழக்கறிஞர்கள் திறமையா பேசி அவங்க வெற்றி பண்றாங்க. வாழ்த்துக்கள். நாளைக்கே நீட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கவர்னர்டியோ பாஜக அரசியல் பண்ண வேண்டாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நீட்டை விளக்க சொல்லி போனோம். திமுக காங்கிரஸ் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அதை உறுதிப்படுத்திச்சு. அப்ப யார்த்த போனோம்? ஆளுநர் போனவா சுப்ரீம் கோர்ட் போனவா? இல்ல போக மாட்டாங்க. தெரியும் போக மாட்டாங்க. ஏன்னா அரசியல் செய்ய வேண்டும். நீட்டை வைத்து பாஜக அரசியல் எந்த ஊழல் இது பண்ணுங்கிறதுக்காக அரசியல் செய்வதற்காக ஒரு விஷயம் சார். நாளைக்கு இப்ப மாநில தலைப்பை நினைவுபடுத்துறேன். பேரறிவாளன் முதல் ஜிஎஸ்டி வரை உச்ச நீதிமன்றம் உணர்த்துவது என்ன? நாளைக்கு நீட்டுக்கு போகணும் போலனா அவங்க அரசியல் செய்வாங்க அர்த்தம். அடுத்தது நான் மாநில அரசுக்கு ஒரு விஷயம், மாநில அரசுக்கு நான் இந்த உருவம் வந்ததுக்கு நான் வாழ்த்துகிறேன். இப்ப தமிழகம் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 42 ரூபாய் வரி வாங்குது தமிழக அரசு பெட்ரோலுக்கு. அது மாதிரி கேஸுக்கு 320 ரூபாய் வாங்குது. 100 ரூபாய் குறைக்க சொல்றா. 320 ரூபாய் வருது இல்லையா தமிழ்? இல்ல ஒரே மத்திய அரசு இல்ல மத்திய அரசு 29 ரூபாய் தான் போகுது. மத்திய அரசு குறைக்கணுமா? இல்ல குறைக்கட்டுங்க. நான் உங்களுக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்றேன். சொல்லுங்க. நான் சொல்லட்டா? சொல்லுங்க. நான் சொல்றேன் இருங்க. 2014ல இருங்க சார். 2014ல பாஜக ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாடு வாங்கின வேட் பெட்ரோல் டீசல் வரியிலிருந்து இப்ப 50% அதிகமாயிருக்கு. மத்திய அரசு வாங்கக்கூடிய அந்த கலால் வரி ஒரு நிமிஷம் இருங்க சார் இருங்க. 300% பெட்ரோலுக்கும் டீசலுக்கு 500% அதிகமாயிருக்கு. 50% இருக்கிறவங்க குறைக்கணுமா? 300% 500% இருக்கிறவங்க குறைக்கணுமா? கரெக்டா கேக்குறீங்க. லாஜிக்கா சொல்லுங்க. இல்ல நான் லாஜிக்கா சொல்றேன். சொல்லுங்க. மாநிலம் நான் சொல்றேன் சார். அதான் பதில் சொல்றேன். மாநில உரிமை பாதுகாக்கப்படுகிறது ஜிஎஸ்டியில. இப்ப ஜிஎஸ்டியில ஒவ்வொரு லிட்டருக்கும் 42 ரூபாய் கிடைக்குது பெட்ரோலுக்கு தமிழக அரசு. அதை 110 ரூபாய் குறைக்க சொல்லும். நான் கேட்டதுக்கு இது பதில் இல்ல. இல்ல இல்ல ஒரு நிமிஷம். இப்ப கூட ஜிஎஸ்டி வாங்குறது தமிழக அரசு. இப்ப ஜிஎஸ்டி தானே சார் பிரச்சனை? ஒரு நிமிஷம் சார். இல்ல நான் தலைப்புக்குள்ள வாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்வதுதான் வேத வாக்கு. இல்ல ஜிஎஸ்டி கவுன்சில் வேத வாக்கு இல்ல, உச்சநீதிமன்றம் கேக்குது. இல்ல கரெக்ட். மாநில அரசுக்கு வரியை குறைக்கிறதுக்கு உரிமை கொடுத்துருச்சு. இப்ப 42 ரூபாயில இது 32 ரூபாய் குறைச்சா தமிழக மக்கள் கொஞ்சம் பயனடைவாங்க பெட்ரோல். அந்த மாதிரி கேஸுக்கு தமிழக மாதர்கள் 320 ரூபாய் ஒரு சிலிண்டருக்கும் தமிழக அரசுக்கு போயிட்டு இருக்கு. அதை 100 ரூபாய் குறைச்சா சிலிண்டர் குறையும். தமிழ்நாடு அரசு குறைச்சா தமிழ்நாடு பயன்படும், மத்திய அரசு குறைச்சா இந்தியா முழுக்க பயன்படும். அதையே பேச மாட்டீங்க. வருதே ஏன் சிந்திக்க மாட்டீங்க? ஒரு பறந்து விருந்து சிந்திக்கலாம்ல. மத்திய அரசுக்கு 19 ரூபாய் தானே வருது. ரொம்ப அப்படியே ஏழ்மையா வாங்குற மாதிரி 19 ரூபாய் தான் வருது. 26 லட்சம் கோடி வந்திருக்கு சார். 26 லட்சம் கோடி வந்திருக்கு 2014ல இருந்து. அது எப்படி வந்துச்சு சொல்றேன் கேளுங்க. எப்படி அது எப்படி வந்துச்சுன்னா வந்துச்சா வரலையா? வந்துச்சு சார். ஜிஎஸ்டி நீங்க மாநிலத்துக்கு வரக்கூடிய வருவாயும் செஸ் போட்டு நீங்க மத்திய அரசுக்கு எடுத்துக்கிறீங்க. ஜிஎஸ்டி கொடுக்காம இல்ல. ஒரு நிமிஷம் சார். 1 ரூபாய்க்கு 60 காசு ரிட்டர்ன் வந்திருக்கு மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்துல. இன்னைக்கு 1 ரூபாய் கொடுத்தா ஒரு நிமிஷம் இருங்க சார், பேச விடுங்க. இன்னை பேச விட மாட்டேன். 35 பைசா தான் திரும்பி வருது. அப்படின்னா இது யாருக்கு இழைக்கப்பட்ட அநீதி? நீங்களே சொல்லுங்க. இல்ல ஒரே நிமிஷம் சொல்லுங்க. மாநில அரசுக்கு ஜிஎஸ்டி பணம் அதிக அளவுல பிஜேபி பீரியட்ல தான் வருது. எப்படி சொல்றேன்னா பெட்ரோல் ஏறி ஏறிச்சுக்கிறாங்க. பாஜக போராட்டம் மேல பெட்ரோல் வரியை குறைக்க சொல்லி கேஸ் விலையை குறைக்க இவங்க தான் கூட வாங்குறாங்க. அடுத்த பாயிண்ட் வரேன். நம்ம முன்னாள் ஐஏஎஸ் ஆபிசர் ஏதோ இந்தியா பிரிஞ்சிருந்த மாதிரியும்
ஏன்னா அவர் எப்படி ஐஏஎஸ் ஆனாரு புரியல. இல்ல இல்ல அதெல்லாம் நீங்க கேட்க வேண்டாம். இல்ல தவறு சார். இல்ல இல்ல என்ன சார் இது? இல்ல ஒரு நிமிஷம் அவருடைய ஐஏஎஸ் நீங்க கேட்க கூடாது. அது தவறு சார். இந்தியாவிலிருந்து நேருவின் சுயநலத்திற்காக பிரதம மந்திரியாக வேண்டும் என்ற அவசரத்திற்காக பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது. அப்ப தமிழ்நாடு எல்லாம் இந்தியாவோட தான் இருந்துச்சு. அப்ப இந்தியா வந்து முன்னாடி யார் சார் பிரதமரா இருந்தார்? முதல் ஆமா சார். அப்ப இந்தியாவோட தானே இருந்துச்சு தமிழ்நாடு எல்லாமே எல்லா மாநிலங்களும். அப்ப எப்படி அவர் தவறா சொல்றாரு? நீங்க எப்படி அலோ பண்ணி சர்தார் பட்டேல எதுக்கு இரும்பு மனிதன் சொல்றாங்க? எப்படி எதுக்கு சொல்றாங்க? சேலம் மாநிலத்தை அவர் சேர்த்தாரு. தமிழ்நாடு மாநிலம் கிடையாது. எவ்வளவு சமஸ்தானங்களை அவர் சேர்த்தாரு, எவ்வளவு வரலாறுகள் இருக்கு சார். காஷ்மீர் நீங்க ஹைதராபாத் தான் சார். 1944 நீங்க நேருவோடைய பேட்டரி வாங்கி கொடுத்தாங்கிறது பேரறிவாளர் ப்ரூவ் ஆயிருக்கு. அவரை கூட்டு முதலமைச்சர் பேசுறாரு, புரியுதுங்களா? சமமா உட்கார்றாரு. ஒரு முதலமைச்சர் பல கோடி மக்கள் ஓட்டு போட்டவர், ஒரு தமிழகத்துக்கு பேரறிவாளர், என்ன தொண்டு பண்ணிருக்கார்? தமிழக தொண்டு பண்ணிருக்காரா? தமிழகத்துக்கு தொண்டு பண்ணிருக்காரா? தமிழ்நாட்டுக்கு தொண்டு பண்ணிருக்காரா? எதையுமே பண்ணல. தமிழகத்தில் அவரை கூட்டு வச்சு பேசுறாரு இல்லையா? ராஜீவ்காந்தி கொலையில பேட்டரி வாங்கி கொடுத்து கொல்லப்பட்டாரே லீக் முனுசாமி, அவரோட பையன், மூத்த பையன் லீக் முகனோ, அவர் கொல்லப்பட்டவர்களை கூட்டு வச்சு பேசுறாரா? வெடிகுண்டுக்காக பேட்டரி வாங்கி கொடுக்கல அப்படின்னு பதிவு செய்த அந்த சிபிஐ முன்னாள் அதிகாரி தியாகராஜன் சொல்லுவாங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும்.